கொரோனா வைரஸால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாதிக்கப்படவில்லை என வெள்ளை மாளிகை மருத்துவர் சில மணி நேரங்களுக்கு முன்பு தெரிவித்தார். தனக்கு கொரோனா வைரஸ் இருக்கிறதா என்று பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக நேற்று தெரிவித்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். இப்படியான சூழ்நிலையில் ட்ரம்ப்புக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதியாகியுள்ளது. ஒரு வாரத்திற்கு முன்பு பிரேசிலிருந்து வந்திருந்த குழு ஒன்று டொனால்ட் ட்ரம்ப்பை சந்தித்தது. அதில் சிலருக்கு கொரோனா இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து ட்ரம்ப்புக்கு கொரோனா இருக்கலாம் என்ற அச்சம் நிலவியது. முன்னதாக தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள மறுத்த ட்ரம்ப் பின்னர் கொரோனா பரிசோதனைக்கு ஒப்புக்கொண்டார். சரி, கொரோனா தொடர்பாக சர்வதேச அளவில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம். அமெரிக்காவில் கொரோனாவால் 54 பேர் பலியாகியுள்ளனர். அங்கு 2700 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதியாகியுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 50 பில்லியன் டாலர்கள் பணத்தை, அதாவது இந்திய மதிப்பில் ஏறத்தாழ 3.6 லட்சம் கோடி பணத்தை ஒதுக்கீடு செய்தார் டொனால்ட் ட்ரம்ப். முன்பு ஐரோப்பாவுக்கு பயணிப்பதற்கு தடை விதித்திருந்த அமெரிக்கா இப்போது பிரிட்டன் மற்றும் அயர்லாந்து குடியரசுக்கும் அந்த தடையை நீடித்துள்ளது. ஆஸ்திரியா, பெல்ஜியம், செக் குடியரசு, டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், ஹங்கேரி, ஐஸ்லாந்து, இத்தாலி, ஸ்வீடன், ஸ்பெயின் உள்ளிட்ட 26 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு முன்னதாக பயணிக்க தடை விதித்திருந்தது அமெரிக்கா. எங்களை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவு இது என ஐரோப்பிய ஒன்றியம் ட்ரம்ப்பை குற்றஞ்சாட்டியிருந்தது. இப்படியான சூழ்நிலையில் இந்த தடையை அயர்லாந்து மற்றும் பிரிட்டனுக்கும் நீடித்துள்ளது அமெரிக்கா. கொரோனா பரிசோதனை முழுவதும் இலவசம் என அறிவித்துள்ளது அமெரிக்கா. கொரோனா வைரஸின் மைய புள்ளி என உலக சுகாதார நிறுவனத்தால் வர்ணிக்கப்பட்ட ஐரோப்பாவில் நிலைமை மேலும் மோசமாகியுள்ளது. இத்தாலியில் இப்போது வரை 1440 பேர் கொரோனாவால் பலியாகியுள்ளனர். பிரான்சில் இந்த எண்ணிக்கை 91 உள்ளது. பிரிட்டனிலும் நிலைமை மோசமாகி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பலி எண்ணிக்கை ஏறத்தாழ 2 உயர்ந்துள்ளது. இதுவரை அங்கு 21 பேர் மரணித்துள்ளனர். பிரிட்டனில் இதுவரை 37,747 பேர் கொரோனா பரிசோதனைக்கு உள்ளாகியுள்ளனர். அதில் 1140 பேர் பாதிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மலேசியாவில் கொரோனா கிருமி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சனிக்கிழமை மாலை நிலவரப்படி 238 அதிகரித்துள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் சிங்கப்பூரை முந்தியுள்ளது மலேசியா. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றானது ஒரே நாளில் இரட்டிப்பாக அதிகரித்துள்ளது. அதாவது இதுவரை அங்கு 10 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவிக்கின்றது.